வாய்ஸாப்லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் கம்பெனியின் வழக்கு அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் நேற்று பாலசுப்ரமணியம் மற்றும் வீரசக்தி ஜாமீன் மனுக்கள் விசாரணை முடிந்து உத்தரவுக்காக இன்னைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். போஸ்ட் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் மதுரை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அதில் டூ சூரிட்டிஸ், அதாவது இரண்டு பிணையதாரர்கள் ஜாமீன்தாரர்கள் ஜாமீன் கொடுக்கணும், 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சால்வன்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் பிளட் சூரிட்டி, அதாவது ரத்த உறவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரத்த உறவுன்றது குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி மனைவி குழந்தைகள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி வர்றது, அது ஒருத்தரும் இன்னொருத்தர் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பேர் ஜாமீன்தார் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் 1 லட்ச ரூபாய்க்கு பாண்ட் எழுதி கொடுக்கணும். அந்த சூரிட்டிஸ்ன்றது சால்வன்சின்றது என்னன்னா, அங்கே லோக்கலில் அவருக்கு வந்து சொத்து மதிப்பு இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து மதிப்பு இருக்குது, இவர் ஜாமீன் கொடுக்க தகுதியானவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த விஏஓ. அதுக்கப்புறம் அது விஏஓட்ட வாங்கி ஆர்ஐட்ட வாங்கி தாசில்தார் லெவலில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இவருக்கு இந்த சர்வே நம்பரில் லேண்ட் இருக்குது, இந்த சர்வே நம்பரில் வீடு இருக்குது, அதோட மதிப்பு இவ்வளவு, இவர் ஜாமீன் கொடுக்க தகுதியானவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு. அதை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் அந்த அவங்க நேரில் ஆஜராகி அவங்க ஆதார் அட்டை அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் ஒட்டி நேரில் ஆஜராகி அந்த சால்வன்சி சர்டிஃபிகேட்டு அஃபிடேவிட் எல்லாம் கொடுக்கணும். அதை வாங்கிட்டு நீதிமன்றம் அவங்கள கேள்வி கேட்டு திருப்தி அடைந்தால் அந்த ஜாமீன்தாரர்களை சூரிட்டிஸை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள், அதாவது வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு அந்த தீர்ப்பில் வரும். நீதிமன்றம் திருப்தி அடையும் வகையில் ஜாமீன்தாரர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அந்த ஜாமீன்தாரர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து ஒரு பாண்டு, அது வந்து ஜெயிலுக்கு போகும், இவங்களை வந்து நீங்கள் வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லி பாண்டு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து அவர் வெளியே விடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இவ்வளோ விளக்கமாக ஏன் சொல்கிறோன்னா, இந்த போன தடவை வந்து கமலக்கண்ணன் பெயிலில் வந்துட்டாருன்னு சொல்லியிருந்தோம், அப்புறம் அடுத்த நாள் சிறையிலிருந்து வெளியே வந்தார்னு சொன்னோம். அதுக்கு ஏதோ ஒருத்தன் வாய் வருது என்ன சொல்கிறான்னா, நேரத்தே வந்துட்டாருன்னு சொன்னீங்க, இன்றைக்கு ஜெயிலிருந்து வந்துட்டாருன்னு சொல்கிறீங்கங்க. இந்த செய்திகளை சொல்ல சொல்ல எனக்கு ஒன்று தான் தோணுது, நியோமேக்ஸு ஏமாற்றிட்டு போயிட்டான், உங்களுக்கு தகவல் சொல்ல ஆள் இல்லை. நான் வந்து டெய்லி என்ன நடக்குன்னு சொல்கிறேன், நான் திருப்பதிக்கு போயிட்டு நேர்ந்துட்டு வந்தேனா, இவங்களுக்கெல்லாம் நான் தகவல் சொல்லப்படுறேன், திருப்பதியில் நேர்ந்துட்டு வந்தனா இல்லை பழனிகளையும் நேர்ந்துட்டு வந்தேனா, ஒரு விஷயத்த சொன்னால் கேளுங்க, புரியலைன்னா பக்கத்தில் யாராவது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, உள்ளூரில் வக்கீல்கள் இருந்தால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, இல்லை போலீஸு விஷயம் தெரிஞ்சவங்க கேளுங்க, இல்லை நேரில் வாங்க. இந்த நக்கல் பண்ணப்பன இந்த நக்கல் பண்ண போய் தானடா பணத்தை இழந்துட்டு நடுரோட்டில் நிற்கிறீங்க, அப்புறம் இன்னும் உங்களுக்கு இந்த நக்கல் வருது, அது நல்லா தெரியுது, பணத்தை இழந்துட்டு நடுரோட்டில் இருக்கணும், யாரும் நக்கல் பண்ணலை, பணத்தை நல்லா தின்னுட்டு கொளுத்து போய் இன்னும் போலீஸ் பிடிச்சி உங்களை உள்ளே போடாமல் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால யார் நக்கல் பண்ணுறாங்கனால எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கள நாங்கள் வந்து தகவல் சொல்லுவோம் போலீஸுக்கு, இவன் தான் நல்லா தின்னு கொளுத்துருக்கான் மக்கள் பணத்தை, இவனை பிடிச்சி போடுங்கன்னு உள்ளே போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதனால இன்றைக்கி வந்து சூரிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அதை அடுத்து அந்த ஜாமீன் பாண்டெலாம் ஜெயிலுக்கு போகணும். அது நார்மலாக 5 மணிக்கு ஜெயிலில் கணக்கு முடிப்பாங்க, ஜெயிலுக்குள்ளே மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, 1000 பேரா 500 பேரா 200 பேரான்னு கணக்கு முடிச்சு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டில் புதுசாக யாராவது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு வந்து அவங்க உள்ளே போயிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ளேருந்து வெளியே விட மாட்டாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கணக்கு முடிச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் தான் 8 மணிக்கு மேலே திறந்து விடுவாங்க. இது மாதிரி ஜாமீன் ஆகி வெளியூர்லலாம் நிறைய ஊர்லேருந்து ஜாமீன் ஆகிருக்கும். இப்போ வந்து தஞ்சாவூர்காரர், ராமநாடுக்காரர், திண்டுக்கல்காரர், அந்தந்த போலீஸில் எஃப்ஐஆர் ஆகி உள்ளே போயிருப்பாங்க. அந்தந்த ஊரில் கோர்ட் இருக்கும், எந்த ஊர்லாம் கோர்ட் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஜாமீன் நிறைய ஊரில் ஆர்டர் ஆகும். அவங்கெல்லாம் மதுரை ஜெயிலில் இருப்பாங்க, திருமங்கலம், வாடிப்பட்டி, வேடசந்தூர், இப்படி எந்த ஊர்னாலும் இருக்கலாம். அந்த ஜாமீன் பாண்டெல்லாம் வந்து அங்கே கோர்ட்டில் 5 மணி 6 மணிக்கு ரெடி ஆகும், இங்கே ஜெயிலுக்கு வந்து சேர்றது நைட்டு 9 மணி 10 மணிலாம் ஆகும். அதெல்லாம் நைட்டுக்கு வாங்கி வச்சுக்குவாங்க, காலையில் 8 மணிக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு எல்லோரும் வெளியே அனுப்புவாங்க. அதான் ப்ரொசீஜர். இன்றைக்கி வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஜாமீன் ஆர்டர் ஆகிருக்குது, ரெண்டு பேருக்கும் அந்த பாண்டு போகிறதுக்கு 5 மணிக்கு முன்னாடி போகலை இன்றைக்கி, அதனால் அவங்க நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பாலசுப்ரமணியம் மற்றும் வீரசக்தி நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் வெளியே வருவாங்க. இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பாவம், திரும்ப திரும்ப சும்மா லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாவம், அவங்களுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க, முடியலையா நாங்கள் ஏதோ தகவல் சொல்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் இந்த வம்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. மக்களே நான் சொல்கிறேன், நொந்து போய் சொல்கிறேன், நான் நோகடிக்கிறானுங்க,
ஏன் உங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி திமிர் பேசுறவங்க யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா? இனிமேல் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஏன்டா அப்படி பேசுறேன்னு நீங்க எனக்கு வந்து நீங்க தான் அவனை பேசுறேன்னு எனக்கு தகவல் வரணும். எனவே இதுதான் இன்னைக்கு அப்டேட்டு. மீண்டும் அடுத்த அப்டேட்ல தொடருவோமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.